பிள்ளையா பாஸ்கெட் பாலா எல்லாம் பாருங்க எப்படி விளையாடுறாங்க. மோட்டா பிளாப்பளம் மாதிரி பழக்கம் பழக்கம். அவனை எப்படி மடக்கி நாங்க வந்து முடிவெட்ட வைக்க போறோம்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. சோ இப்போ வரைக்கும் நம்ம அரை மண்டையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவங்களுக்கு போட்டுடலாம். ஓகே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஐசக் கண்டுபிடிச்சிட்டான் அவன் தலையில் ஏதோ நடக்குது அப்படின்னு. வீடியோ வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. ஐசக் முடிய வெட்டுவானா முடிய கம்ப்ளீட் பண்ணுவானா அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ராக்கெட் அடுப்பு பக்கத்துல என்ன நடக்குதுன்னு நான் கேக்குறேன். என்ன நடக்குது? நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? மக்கள் அழாதீங்க, இங்க வாங்க, நான் தூக்கி வாங்க மாட்டேன். ஓகே அங்க தூக்கி போட்டுறேன். போய் 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 சரிங்க வா, நீ வா. போய் 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 ஏய் என்னடா எதுக்கு என் பக்கத்தில் வந்துட்டே இருக்க? ஓய் தூக்கலாம் முடியாது. அது என்ன பிள்ளையா இல்ல பாஸ்கெட் பாலா எல்லாம் பாருங்க எப்படி விளையாடுறாங்கன்னு. அப்பா ஏய் விடுங்கப்பா விடுங்கப்பா. ஏய் ஐயோமா என்ன பண்றீங்க? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு ஜேடன். ஹாய் ஹாய் ஜேடன். ஹாய் சொல்லுங்க. வெரி குட் ஜேடன். ஏதோ மூட் அவுட்ல இருக்கானோ? வெரி குட். தூக்கி கிளக்கு. போட்டோ கொஞ்சம் தூக்கி காமிச்சிட்டா அதெல்லாம் பயந்துட்டான். அடிக்கிறா? ஏன் பாப்பா? ஏய் ஏன்டா? சொல்ல மாட்டோம். ஒரு ரெண்டு மூணு தடவை தான் அவனை தூக்கி நான் விளையாடிட்டு இருந்தேன். அதுல இருந்து என்ன உடவே மாட்டேங்கிறான். என்ன தூக்குங்க தூக்குங்கன்னு ஒரே தொல்லை. அவனை எப்படி மடக்கி நாங்க வந்து முடிவெட்ட வைக்க போறோம்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? இல்ல தலைவரே. மொட்டை வந்து ஐசக்கு தானே அடிக்க போறோம். ஏ பிராங்க் ஷோவா? ஏய் பிராங்க் ஷோலாம் கிடையாதுடா. தாடி தலைவரே, நான் அந்த கேஜிஎஃப் படத்துல வர மாதிரி எப்படி லாங்கா வெட்டி லாங்காவா? அத கொஞ்சம் ஸ்டைல் திருவள்ளுவர் மாதிரி. வாழ்த்துக்கள். அமேசான் கார்டு போல முடி வளர வேண்டுமா? அப்படி ஜிபின்ட்ட வந்து டிப்ஸ் கேளுங்க. இங்கே பாருங்க, அவன் வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்பான். ஸோ ஃபைனலாக வந்து ஐசக் ரெடி ஆகிட்டான். கோகோ மேலனோட ரைம்ஸை போட்டு நாங்கள் வந்து உட்கார வச்சிருக்கோம். அண்ட் என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார்பு போட்டா பிளாப்பளம் மாதிரி புழக்கம் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். ஒரு பக்கத்தில் கொண்டு போயிட்டேன். சல்லுன்னு எழுத்துறோம். துபாய் கத்தி இங்கே நீங்கள் பார்க்கலாம். சைடில் எழுதியிருக்கோம். ஆமாம், அரபிக்கில் எழுதியிருக்கோம். நான் எனக்கு அரபிக்லாம் தெரியும், அதனால படிச்சிட்டேன். துபாய் கத்தி கொஞ்சம் நேரத்தில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி மொட்டை அடிக்க போகிறோம். மொட்டைனா தமிழ்நிலையில் நீங்கள் பார்த்த மாதிரி நான் வந்து மொட்டை அடிக்க போகிறதில்ல. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ மிஸ்டர் பார்பர் சலூன்லேருந்து வந்திருக்காங்க. கடையை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் மொட்டை போடணும், ஐ மீன் முடி வெட்டணுனாலோ இல்லை என்ன சர்வீஸ் எடுக்கணும் நல்ல ஜென்டில் மசாஜ் கொடுத்து. ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல. ஏதோ டிவி நீ பாரு, நீ வீடியோ மாத்து. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐஸ் ஒன்றும் இல்லை. ஐஸுக்கு ஹெட் மசாஜரா? பிரைட்னஸ் கம்மி ஆகி ஹெட் மசாஜரா? டே தலையை பிடிக்கணுமா? ஒன்றும் இல்லை. மொதல் பாரு, வீடியோ மாத்து வீடியோ மாத்து வீடியோ மாத்து. ஒன்றும் இல்லைம்மா, நான் நான் தான் டேடி தான் இருக்கேன். டேடி தான் இருக்கு டேடி. ஏ என்ன என்னடா என்ன ஆயில் ஆயில் என்னடா? குளிக்கிற குளிக்கிற குளிக்கிற. சரி 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 ஓகே. நீ வீடியோ மாத்து வீடியோ முக்கிய பேர் வீடியோ மாத்து வீடியோ மாத்து. தலையை பிடிக்கணும்னா நான் வேணா பிடிக்கிறேன் பிடிக்கணும். அதை எப்படி பண்ண மாட்டேன். சைலண்டாக தான் இருக்கான். நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்க முடியோட லென்த்தை பாருங்கள். அமைதியாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அங்கே முன்னாடி வந்து கோக்க மேலே ஓடிட்டு இருக்கு. ஆ ஓகே ஓகே ஓகே. டாடி பிடிச்சிக்கிறோம்மா. ஓகே ஓகே. இப்படி கை இப்படி வச்சுக்கலாம். கை நீ பிடிச்சி முடிஞ்சுக்கா? நான் பிடிச்சேன். ஒன்னு இல்லை ஒன்று இல்லை. சரிப்பா நான் தான் நான் தான் சரி நான் தான் முடி முடி பார்க்குறேன். எடுத்துட்டு எடுத்துட்டு எடுத்தா சரி.
ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அரை மண்டையை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த டாஸ்க் தான் வந்து ரொம்ப க்ரூஷியலான டாஸ்க்கு, அடுத்த அரை மண்டை. கொஞ்சம் நேரத்தில் அந்த மண்டையும் நம்ம வந்து முடிக்கணும். சும்மா சொல்லக்கூடாது, அந்த துபாய் கத்தி வந்து சும்மா பழ பழம் மாதிரி தான் பிளக்குது. கையை வச்சோன்னா சும்மா மழை 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 மழைனு வந்துடும் பாருங்க. இப்போ இல்லை தண்ணி கொஞ்சம் அங்கேயே இருக்கும் சுடு தண்ணி. ஆ என்னம்மா பாப்பாவுக்கு போட்டுடலாமா? ஒன்றும் இல்லை மக்கள். ஏன் பாப்பா பயப்படுற? ஏன் பயப்படுற? எனக்கு நீயா கத்துக்கிட்டியா? ஆ உங்களுக்கு போட்டுறலாம். புடிங்க புடிங்க புடிங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து ஐசக் கண்டுபிடிச்சிட்டான் அவன் தலையில ஏதோ நடக்குது அப்படின்னு. இப்போ நீங்க எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, முழு மொட்டை போடுவோமா மாட்டோமா? அவன் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்க மாட்டானா? கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிச்சிட்டான். வீடியோ வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. ஐசக் முடிய வெட்டுவானா, மொட்டையை கம்ப்ளீட் பண்ணுவானா அப்படின்றத நம்ம வந்து இப்ப பாக்கணும். கண்டுபிடிச்சிட்டாங்க, கைய தொட்டு பாக்குறோம். முடியல வாட்டர் பிரேக் பா. நாங்கள் வந்து எங்கள் பிளேயருக்கு வந்து இப்போ வாட்டர் பிரேக்கு தண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னப்பா எங்கள் பிளேயருக்கு ஆப்பிள் ஜூஸ்லாம் இல்லையா? முடிச்சுட்டு மொட்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெட் புல்லு இருப்பா. ஆப்பிள் ஜூஸ் வந்துட்டே இருக்கு. ஆ சரிம்மா, ஓகே ஓகே ஓகே. வீடியோ கொடுங்க, வீடியோ கொடுங்க, வீடியோ மாற்றுங்க, வீடியோ மாற்று, வீடியோ வீடியோ மாற்று. தண்ணி 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 போதும் போதும். வீடியோ வீடியோ மாற்றுங்க, வீடியோ இங்கே பாருங்க. இங்கே பாரு, தூக்குறேன் தூக்குறேன் ட்ரெயின் தூக்குறேன் தூக்குறேன். மேலன் கொக்கோ மேலன் தூக்கும் மேலே தூக்குறேன். இங்கே பாரு, பால் மாதிரி தூக்கி விளையாடலாம் நம்ம. மாத்து வீடியோ மாத்து. இங்க பாரு கோலி கோலி, இங்க பாரு போபு பாரு போபு. மாத்து சொல்ல மாத்து. என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? இவன ஒருத்தன மொட்டை அடிக்க வைக்கிறாங்க. மேட்டர் என்ன அப்படினா, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டான் அப்படினா, என் தலையில யாரோ கை வைக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டான். சோ ஐசக் வந்து இங்க பாருங்க, இந்த அரை மண்டை வந்து வெட்டாமையே இருக்கு. இத முடிப்பானா முடிக்க மாட்டானா அப்படின்றத வந்து நீங்க தான் சொல்லணும். பாருங்க அப்பாடா எப்படியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒத்துழைக்கிறான் ஒத்துழைக்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மொட்டை பாசா ஐசக் வந்து மாறிடுவான் அப்படின்றத நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாகவே சொல்கிறோம். ஓகே ஓகே, போட்டி இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த பால் சிக்ஸர் கண்டுபிடிச்சிட்டானே. கண்டு சீரியஸாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கண்டுபிடிச்சிட்டா. அழுகுறா இன்னும் கொஞ்சம் மண்டை கொஞ்சோன்றா கொஞ்சோன்றா. டே அப்பா அப்பா அம்மா அக்கா எல்லாருமே சேர்ந்து கன்சோல் பண்ண பார்க்குறாங்க, ஆனாலும் முடியல. ஐசக் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ முடியாதா? வீடியோ ஒழுங்காக போடு. இந்த மண்டைய முடிக்காமலே அவன் வந்து அழுதுட்டு இருக்கான். இப்ப நாங்க தூக்கி விளையாட போறான். இருங்க இங்க இருங்க, தூக்கி விளையாடுவோம். இப்படிதான் நாங்க வந்து சிரிப்பு காட்டி அவனை ஏமாத்தி முடிய வெட்ட போறோம். சரி, டிஃபரெண்டா இருக்கான்ல ஐசக்கு. ஐசக்கு ரெண்டாவது ரவுண்ட், ரெண்டாவது ரவுண்ட். இரு இரு மக்கள், இரு இரு. கண்டுபிடிச்சாலே கண்டுபிடிச்சாலும் மக்கள் டான்ஸ் ஆடி காட்டுது. டான்ஸ் ஆடுறோம் இப்ப.
கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐசக் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். மிஸ்டர் பார்பர் சலூனுக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றிகளை சொல்லணும். இவ்வளவு நேரம் அவங்க வந்து வெயிட் பண்ணிருக்காங்க, அவன் தூங்கட்டும் ப்ரோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிலாக்ஸா வெட்டலாம், அவன் எழும்பிட்டானா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனலா வந்து நாங்க முடி வெட்டி முடிக்க போறோம். ஐயே, இப்ப நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் கத்தி பேசினா அவன் வந்து எழும்பிடுவான். இப்படி ஒரு தூங்குறவனை எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? ஃபைனலாக வந்து இட்ஸ் டன், எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு, நான் சுடு தண்ணி குடிச்சிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அவனுக்கும் டயர்ட் ஆகிடுச்சு, தூங்குறான். ஜூஸா? ஜூஸ் வேணும். யாருக்கு தெரியுமா ஜூஸு? அவனுக்கு இல்லை, இவனுக்கு. உனக்கு ஜூஸ் வேணும், உனக்கு ஜூஸு. டயர்ட் ஆகிட்டேன், முடியல. ஆனால் உண்மையாகவே இது ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. அண்ட் நான் வந்து பெரிய ஷவுட் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஷவுட்டுப்பா. ஆனாலும் நம்ம பிரதர் வந்து அவ்வளோ பொறுமையாக மொட்டை போட்டுட்ருக்காரு. ஹேர் கட் கூட பண்ணிடலாம், பட் மொட்டை போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதுவும் பேபீஸ்க்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஃபைனலாக ஐசக்கு மொட்டை போட்டு முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் வாழைப்பழம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபைனலாக வாழை மரத்தை வெட்டி தூக்கிட்டாங்க. யார் பண்ண வேலை இது? ஸோ ஜிபினும் டேடியும் சேர்ந்து இதை வந்து தூக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எது எப்படியோ ஐசக்கோட மொட்டை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது வந்து பிரியாணியோட தான் நம்ம வந்து முடிப்போம். பிரியாணி வந்துருச்சு, வந்து பாருங்கள். அடா, ஒரு நல்லியோட இருக்கா? அடடா, வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி இன்னும் இழுத்துருவோம். பாதி தான் வந்திருக்கு, மீதியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவோம். ஸோ ரைஸு, பூமாதி பிரியாணி ரைஸு. அடடா, நல்ல பசுமையாக இருக்குப்பா. நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும், அல்டிமேட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆச்சு பிரியாணி கூட வந்து சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டு, சிக்கன் 65. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு மெகா புடியை போட்டுருவோம். ஸோ கொஞ்சம் ஆனியனு, கொஞ்சம் ரைத்தா, அப்படியே நமக்கு இருக்கிற சிக்கன் 65. சிக்கன் 65 நிறைய வைக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் வைக்கும். ஐயோப்பா, முட்டை இல்லையே, முட்டை மஞ்சள் கருவோட வச்சுருந்தா வேறு லெவலில் வந்திருக்கோம். அடுத்த வாட்டி, அடுத்த வாட்டி. ஓகே, இப்போ இது வந்து போதும், இதை நம்ம ஒரு போல் பண்ணிடுவோம். சான்ஸே இல்லை, சும்மா அப்படியே பட்டாசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பிரியாணி வந்து கொஞ்சம் வெற வெறையாக இல்லாமல் நல்லா பசுமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபைனலாக வந்து ஐசக் மொட்டை போட்டாச்சு, தூங்கிட்டு இருக்கான். அவன் எழும்பி வந்தோடனே வேறு லெவலில் ஒரு காஸ்ட்யூமில் வந்து அவனை நீங்கள் ஃபைனலாக பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து எங்கள் பாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு விடும் பிச்சு ஏரியா. அந்த பார்க்கிங் ஏரியா வந்து ஃபுல்லாக மாற்ற போகிறோம், இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து மாற்றிடுவோம். அது எப்படி மாற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். ரிமோட் கண்ட்ரோல் ஒரு கேட் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், தம்பி வர சூப்பராக இருக்கும்னு சொல்கிறான், அதனால் நான் வந்து எனக்கு ஒரு ரிமோட் கொடுத்துட்டீங்கன்னா ஜாலியாக டபுள் 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 எல்லாருக்கும் ரிமோட் கொடுத்து வேலை ஓப்பன் பண்ணி விளையாடவா? ஜாலியாக இருக்கும். ரிமோட் கார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ரிமோட் ரிமோட் கேட்டுரா, வரும்போது திறக்கணும், போகும்போது மூடணும். இல்லை, நான் அடிக்கடி பண்ணுவேன். அடிக்கடி பண்ணுவியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியா தாட்ஸ்லாம் இருக்குது. ரிமோட் கேட் வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கூட கமெண்ட் பண்ணலாம், உங்ககிட்ட கூட நாங்கள் அப்ரோச் பண்ணி கூடிய விரைவில் ஒரு கேட்டும் நாங்கள் வந்து பண்ணுவோம். அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கேன். ம், எப்படி பார்க்குறீங்க? ஹலோ, ஓ, என்ன தெரியல போயிட்டீங்க? ஆமாம், அதெல்லாம் ஜம்பிங்கு, ஸ்விம்மிங்கு, கரெட்டு, கிரெட்டு எல்லாமே தெரியும். ஏய், என்ன அடிக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே வந்தால், வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு இடம் கொடுக்குறான். ஏய் ஏய், அடிக்காதீங்களா? கடிக்காதீங்க.
என்ன காப்பாத்துங்க. இல்ல இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். இருக்கும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye from Dan to all. Bye.